இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது கிருபாசன கிறிஸ்துவின் சபை ஸ்தாபகர் சாது இயேசுதாசன் ஐயா அவர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விராலிக்காடு என்னும் சிறிய கிராமத்தில் ஆபேல் அருமைக்கண் தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக 2/1/1912 பிறந்தார். இவரது மூத்த சகோதரன் பெயர் தேவதாசன். இவரது மூத்த சகோதரன் 7 மாத கை குழந்தையாய் இருந்தபோது அவரது தகப்பன் கொடுமையான வியாதியால் பாதிக்கப்பட்டு மரணத்தை நோக்கி காத்து கொண்டிருந்த நேரம் அது. தாய் அருமைக்கண் என்ன செய்வது என்று அறியாமல் கண்ணீரோடு திகைத்து நின்றார். அந்த நேரத்தில் 2 கண்களும் தெரியாத தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர் அவர்களது வீட்டிற்கு வந்தார். அருமைக்கண்ணை நோக்கி, உனக்கு 2வதாக ஒரு ஆண்மகன் பிறப்பான், கர்த்தருடைய மந்தையை மேய்ப்பான், தேசத்தில் அவனை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அதிசயமானவைகளாய் இருக்கும் என்றும் அவனுக்கு இயேசுதாசன் என்று பெயர் வைப்பாயாக என்றும் கூறினார். இதுவே உன் கணவன் வியாதி நீங்க அடையாளம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். அந்த தீர்க்கதரிசி சொன்னது போலவே 2/1/1912 அன்று 2வது மகனாக இயேசுதாசன் ஐயா பிறந்தார்கள். சாது இயேசுதாசன் ஐயா அவர்கள் மெய்யூர் காக்கர்புரம் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை பயின்றார். சிறு வயதில் மிகவும் மூர்க்க குணம் கொண்ட அவர் சக மாணவர்களையும் ஆசிரியர்களையும் தாக்கினதால் பள்ளி படிப்பு பாதியிலேயே முடிவுக்கு வந்தது. பிறகு அவரது வாழ்க்கை தவறான பழக்க வழக்கங்களால் பாவ ஜீவியத்திற்கு உள்ளாய் கடந்து சென்றார். பெற்றோர் வருந்தி கேட்டுக்கொண்டதினால் தனது 26வது வயதில் வேலைக்கு சென்றார். முதல் வேலை மதுரை நாடார் சங்கத்திலும் பின்னர் கோவையில் மதுபான கடைகளை கண்காணிக்கும் ஆய்வாளர்கள் வேலையும் செய்தார். ஒரு நாள் ஊர் திரும்பிய அவர் வீட்டிற்கு வந்தபொழுது வீடு பூட்டியிருப்பதை கண்டார். விசாரித்த பொழுது தனது இளைய சகோதரன் நல்லதம்பிக்கு மஞ்சள் காமாலை முத்தி போனதால் அவரது பெற்றோர்கள் தம்பியை அருகிலுள்ள திருச்சபைக்கு கொண்டு சென்றுள்ளதை அறிந்த அவர் தனது பெற்றோரிடம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் ஏன் சபைக்கு கொண்டு வந்தீர்கள் என்று சண்டை போட்டு மெய்யூர் மிஷன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். நோய் முற்றி போனதால் தனது தம்பியை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. சிகிச்சை பலனின்றி மரித்து போனார். குடும்பமே இடிந்து போனது. தனது தம்பி மீது அதிக பாசம் வைத்திருந்த இயேசுதாசன் ஐயா அவர்கள் தம்பியின் மரணத்தை தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தார். சமாதானம் இல்லாமல் திகைத்து போனார். அந்த நேரத்தில், மகனே, நீ இன்று மரித்தால் நீ எங்கே போவாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவருடன் இடைப்பட்டார். இந்த கேள்வி அவரை அசைத்தது. ஆழ்மனதில் ஆழமாய் பதிந்தது. பல கேள்விகளோடு வேதாகமத்தை இரவும் பகலும் தியானித்து வசனங்களை மனப்பாடம் செய்வது அவருடைய வேலையாயிருந்தது. அந்த நேரத்தில், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படி தன் பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபித்தார். தேவனின் முழு இரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். மனமாறினார். 1940 தனது 28வது வயதில் தேவனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டார். திருவண்ணாமலை சென்று போதகர் பத்மநாபன் என்பவரிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். பிறகு தனி ஜபம் உபவாசம் என்று இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரித்து வந்தார். தம்பி இறந்த நாள் முதல் தலைமுடி தாடியுடன் நசரேய விரதம் மேற்கொண்டார். ஆத்ம பாரம் கொண்டு கால்நடையாகவே சென்று கன்னியாகுமரி மாவட்ட பட்டணங்களிலும் கிராமங்களிலும் தேவனின் வார்த்தையை சுவிசேஷமாக அறிவித்தார். ஒரு நாள் தேவன் அவரோடு இடைப்பட்டார். நீ என் மந்தையை மேய்ப்பாயா என்று கேட்டு முழு நேர ஊழியத்திற்கு அழைத்தார். 1941 29வயதில் தன்னை முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தினமும் மலைக்குண்டின் மேல் அமர்ந்து உபவாசத்தோடு பல மணி நேரம் ஜெபிப்பார். ஜெபித்துவிட்டு மலையை விட்டு இறங்கும்போது அவரை காண்போர்கள் இவர் தேவதூதனைப் போல் இருப்பதாக கூறுவார்களாம். தேவன் அவரை வரங்களினால் நிரப்பினார். தேவன் சாது ஐயாவோடு அநேக காரியங்களை முகமுகமாய் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல் ஆகிய வரங்களினால் தேவன் அவரை ஆட்கொண்டு வந்தார். சாது ஐயாவை தேடி
வியாதியஸ்தர்கள், பிசாசின் பிடியில் இருப்பவர்கள், வந்தவர்கள் அனைவரும் சுகத்துடன் சென்றார்கள். சாது ஐயா அவர்கள் சென்னையிலும் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டணத்திலும் போய் ஊழியம் செய்தார். பின்னர் தேவனுடைய சித்தத்தை அறிந்த அவர் பூவங்கோடு பகுதி கட்டிடத்தில் ஆராதனை நடத்த ஆரம்பித்தார். காஞ்சிரங்கோட்டில் உள்ள தன் நண்பர் வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர், நீ இந்த கிராமத்தில் ஜெப வீட்டை கட்ட வேண்டும், உன்னை கொண்டு தேசத்தில் அதிசயிக்கத்தக்க காரியத்தை செய்வேன் என்றார். பின்னர் ஜெப வீட்டை கட்ட காஞ்சிரங்கோட்டில் உள்ள தனது நண்பரின் நண்பரான பானுவேல் என்பவரை அணுகிய போது அவர் சந்தோஷமாக ஆலயத்திற்கு இடம் தர உடன்பட்டார். பானுவேல் அவர்கள் காஞ்சிரங்கோட்டை நெடுஞ்சாலை அருகே தனது இடத்தை காண்பித்த போது, இந்த இடமல்ல, உன்னுடைய 3 வயது மகள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார் என்று பானுவேலிடம் சொன்னார். பானுவேல் சந்தோஷமாய் உடன்பட்டார். ஆவியானவர் வழிநடத்தலின்படி துரிதமாக ஜெப வீட்டை கட்டப்பட்டது. அதுதான் கிருபாசன தலைமை ஜெப வீடு அமைந்துள்ள இடமாகும். நீண்ட அங்கியுடனும் நீண்ட தாடியுடனும் மிக எளிமையாக காட்சியளிப்பார். அந்த நாட்களில் சுமார் 3 வருடம் யாரிடமும் அதிகமாய் பேசாமல் உதடுகள் மட்டும் ஸ்தோத்திரம் என்ற சொல்லோடு அசைந்து கொண்டே இருக்கும். தனக்கு ஏதாவது தேவை என்றால் எழுதி காட்டுவார் அல்லது செய்கை காட்டுவார். பிறகு தேவ தரிசனத்தோடு பல சபைகளை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். சாது ஐயா அவர்களின் ஊழியங்களை பல மாநிலங்களில் வேகமாக பரவ காரணம் தேவன் அவரை கொண்டு நடப்பித்த அற்புதங்களும் அடையாளங்களும் தான். அந்த நாட்களில் ஒருவருக்கு நோய் முற்றினால் காஞ்சிரக்கோடு வைத்தியரிடம் கொண்டு செல்வார்கள். அந்நாட்களில் பல பிரபலமான வைத்தியர்கள் காஞ்சிரக்கோட்டில் இருந்தார்கள். காஞ்சிரக்கோடு வைத்தியர்கள் கைவிட்டால் கல்லறைக்குத்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பழமொழி அந்த வட்டாரத்தில் இருந்து வந்தது. ஆனால் சாது ஐயாவை கொண்டு தேவன் செய்த பலத்த கிரியைகளால் அந்த பழமொழியை மாற்றியது. வைத்தியர்கள் கைவிட்டால் கிருபாசன சபைக்கு கொண்டு போங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்களாம். ஒருமுறை வைத்தியர்கள் இறந்து விட்டதாக சொன்ன மகனின் உடலை வைத்து அழுது கொண்டிருந்த தாயின் கண்ணீரை கண்டு மனம் கலங்கிய சாது ஐயா அவர்கள் அந்த மகனுக்காக ஜெபித்தார். ஜெபித்த நேரத்தில் அவன் உயிருடன் எழுந்தான். இப்படி பல அற்புதங்களை தேவன் அவரை கொண்டு செய்தார். பின்னர் ஊழியத்தில் சாது ஐயாவை பின்தொடர்ந்து அநேகம் பேர் சந்நியாசம் மேற்கொண்டார்கள், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். சாது ஐயா தன்னுடைய ஊழியத்தை 1976 கிருபாசன கிறிஸ்துவின் சபை என்ற பெயரில் அரசாங்கத்தில் பதிவு செய்தார். தேவ கிருபையை மட்டுமே நம்பி ஊழியம் செய்தபோது ஐயா அவர்கள் வெளிநாட்டு உதவிகளை அடியோடு மறுத்தார். வயதான நாட்களிலும் தன் ஊழியத்தை தொடர்ந்தார். முதிர் வயதிலும் பண ஓலை பாயில் படுத்து தரையில் அமர்ந்து பல மணி நேரம் ஜெபிப்பார். தினமும் இருட்டோடே எழுந்து வேதம் வாசித்து ஜெபித்துவிட்டுத்தான் தன் அன்றாட வேலைகளையும் ஊழியங்களையும் செய்வார். 2000 ஐயாவின் 88 வயதில் சில பலவீனம் ஏற்பட்டது. சாது ஐயா போதகர் வர்கீசிடம், வரும் ஆடி மாதத்தில் தேவன் என்னை எடுத்து கொள்ளப் போகிறார் என்று தன் மரணத்தையே முன்னறிவித்தார். தேவ ஊழியர்கள் வர்கீசும் யோபுவும் சாது ஐயாவிற்கு எப்போதும் உறுதுணையாக இருந்தனர். 2000 ஆகஸ்ட் 9 முதல் 13 வரை காஞ்சிரக்கோடு ஜப வீட்டில் எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. முதல் 2 கூட்டங்களில் சாது ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. 3 பகல் கூட்டத்தில் பங்கெடுத்துவிட்டு பின்னர் இரவு கூட்டத்திற்கு முன்பே தயாராகி அவர் ஜபித்து கொண்டே கூட்டத்தில் அமர்ந்திருந்தாராம். கூட்டத்தை பாதியிலேயே நிறுத்த சொல்லிவிட்டு ஒரு பாடலை பாடி அனைவருக்காகவும் வியாதியஸ்தர்களுக்காகவும் ஜெபித்துவிட்டு கூட்டத்தை முடித்து வைத்தார். சாது ஐயா அவர்கள் அன்று இரவு படுக்கச் சென்றிருக்கிறார். இரவு 12:30 மூச்சுத்திணறலினாலும் வியர்வையினாலும் அதிகமாய் அவர் சிரமப்பட்டார். போதகர் வர்கீசையும் யோபுவையும் அழைத்தார். இருவரையும் தனக்காக ஜெபிக்க சொல்லிவிட்டு அவரும் எழுந்து ஜெபிக்க தலையை சாய்த்து உட்கார்ந்திருந்தார். ஐயா உறங்கிவிட்டாரோ என்று போதகர் வர்கீசும் யோபுவும் அவரை ஐயா என்று அழைத்து அவரை தொட்டனர். ஜப நிலையிலேயே சாது ஐயா அவர்களின் ஜீவன் தேவனிடத்திற்கு சென்றுவிட்டது. தனது 88 வயதில் தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தை வல்லமையாய் உண்மையாய் உத்தமமாய் செய்து முடித்து பரலோகத்தில் சந்தோஷமாய் உட்பிரவேசித்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.